வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். அனுமன் சேனா மற்றும் சிவசேனா சார்பில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முடிய சிறப்பு வழிபாடு, ஏராளமான போலீசார் குவிப்பு. கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா மற்றும் சிவசேனா சார்பில் சிறப்பு வழிபாடு தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசாமி திருக்கோவிலில் நடைபெற்றது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் விரைந்து முடிந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாபர் மசூதி கட்டுமான பணிகளும் நல்ல முறையில் நடைபெற்று நிறையவும் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சிவசேனா மாநில செயலாளர் மா முருகன், அனுமன் சேனா மாநில பொதுச் செயலாளர் பாலா, சிவசேனா மண்டல செயலாளர் வேல்முருகன் மற்றும் அனுமன் சேனா நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினையொட்டி ராமசுவாமி திருக்கோவில் பகுதியில் போலீஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு கும்பகோணம் டிஎஸ்பி அசோகன் மேற்பார்வையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்தியாவின் உச்சபட்ச இறையாண்மையாக கருதப்படுவது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றம் 2019 நவம்பர் 9ஆம் தேதி ராமர் கோவில் விஷயத்திலே ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சன்னி வகுப்பு வாரியத்திற்கும் 5 ஏக்கர் நிலத்தை மத்திய மாநில அரசுகள் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 5 ஏக்கர் நிலம் சன்னி வகுப்பு வாரியத்திற்கு வழங்கப்பட்டது. ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் சன்னி வகுப்பு வாரிய தலைவர் கலந்து கொண்டார்கள். சன்னி வகுப்பு வாரியத்தின் சார்பாக 2 கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பணிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் எஸ்சிபிஐ, பிஎஃப்ஐ போன்ற இஸ்லாமிய மத அடிப்படைவாத கட்சிகள் இந்த தமிழகத்திலே டிசம்பர் 6 ஒரு பதற்றமான நாளாக உருவாக்கி ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையிலே இந்துக்கள் நாங்களும் இன்றைய தினம் அயோத்தி, தென்னக அயோத்தி என்று போற்றக்கூடிய ராமசாமி கோயிலிலே சங்கல்பம் பிரார்த்தனை செய்து இனிப்புகள் வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம். காவல்துறை எங்களுடைய அந்த இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு தடை விதித்ததால் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இன்றைய தினம் சங்கல்பம் செய்து பூஜை செய்திருக்கிறோம். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த இடத்துல நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதே போல சென்னி வகுப்பு வாரியம் கட்டக்கூடிய அந்த பாபர் மசூதி பணிகளும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த நாட்டிலே இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைய தினம் இந்த சங்கல்பம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.